வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல, எப்படி மார்க்? ஜிவி பிரகாஷோட பிறந்த நாளான இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாக்கலாமா? தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்கள் வரிசையில் ஜிவி பிரகாஷும் ஒருத்தர். இவரோட பிறந்தநாளான இன்னைக்கு இவர் நடிச்சிருக்கிற இடிமுழக்கம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாயிருக்கு. யதார்த்தமான சினிமாவை படமாக்குற சீனுராமசாமி டைரக்ஷனில் தான் இந்த படம் உருவாயிருக்கு. இயக்குனர் சீனுராமசாமி முதல் முறையாக ஜிவி பிரகாஷ் கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடியிருக்கு. சீனுராமசாமி அவர்களுடைய படங்கள் அப்படின்னாவே எப்பவுமே ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அப்படியே படமாக்கியிருப்பாரு. ஆனால் அவருடைய ரெகுலர் ஃபார்மேட்டை இந்த படத்தில் மாற்றிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மதுரை சுற்றி நடக்கிற சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் உருவாக்கியிருக்கிறாங்களாம். படத்தில் ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியாக காயத்ரி நடிச்சிருக்கிறாங்க. ஸ்கைமேன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் கலைமகன் முபாரக் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. படத்தோட தயாரிப்பு பணிகள் எல்லாமே கூட ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷோட படங்களில் பாடல்கள் ரொம்பவே முக்கியத்துவத்தை பிடிக்கும். அந்த வரிசையில் இந்த படத்தில் வந்து என்.ஆர். ரகுநந்தன் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்படி ரொம்பவே வைரலாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கிற இந்த போஸ்டர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷோட பர்த்டேவான இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிற இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு.